What a tragedy. அதிர்ச்சியிலே பில்லாவுக்கு சுயநினைவே போச்சுன்னு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட். பழைய ஞாபகம் எதுவுமே அவனுக்கு வரலன்னு டாக்டர் சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, போலீஸ் கையில நாம பில்லாவை விட்டு வைக்கவே கூடாது. ஹாஸ்பிட்டல் சுத்தி காவல் பலமா இருக்கே, அவனை எப்படி விடு வைக்கிறது? ஆள் கொஞ்சம் தெரியனா போலீஸ் அவனை ஜெயிலுக்கு மாத்துவாங்க. அந்த சமயம் பார்த்து நிர்மல் உருவத்தை வளர்க்கறிய தவிர மூளைய கொஞ்சம் கூட வளர்க்க மாட்டேங்கிறியே. தூங்குற புலிக்கே ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு காவல்னா அது துள்ற நேரத்துல போலீஸ் எவ்வளவு பாதுகாப்பு போடுவாங்க. ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது இன்ச்சுக்கு இன்ச் போலீஸ் நிக்கும். சோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே பில்லாவை வெளியேற்றுறதுதான் கரெக்ட். இன்னைக்கு பேஷண்ட்க்கு ஸ்பாஞ்ச் பாத் எடுக்குது, டெம்பரேச்சர் பிளட் பிரஷர் செக் பண்ணுது, நவுலே போது உள்ளே போது. தேங்க் யூ. எஸ், என்னமா விஷயம், என்ன வேணும்? ஹலோ, ஒண்ணுமில்லை, நீங்க ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வெளி இருக்கணும். வாட்? நான் வெளியே இருக்கணும்? என் டியூட்டி. என் டியூட்டி? பேஷண்ட் குடம்பு தொடச்சி விட்டு, ட்ரெஸ் மாத்தி விட்டு, கை போட, ஓ எக்ஸ்கியூஸ் மீ, நாடி பார்த்து ப்ளீஸ். ஓகே ஓகே, சீக்கிரம் வேலை முடி. தேங்க் யூ. Thank you.
இன்ஸ்பெக்டர், ஏன் வேனை நிறுத்துறீங்க? சாரி ஃபார் ஸ்டாப்பிங் யூ. இங்க இருந்து வெளியே போற எல்லா வண்டியும் நல்லா செக் பண்ண சொல்லி இங்க இருந்து உத்தரவு வந்திருக்கு. வேன்ல என்ன? ஒண்ணுமில்ல, ஒரு டெட் பாடி. இன்ஸ்பெக்டர், செக் பண்ணிட்டு வரேன். சிஸ்டர், டெட் பாடியோட முகத்தை பார்க்கலாமா? Thank you and sorry. Okay, கதவு தரங்க, வேன் போகட்டும். மிஸ்டர் வர்மா, ஆஸ்பத்திரியில நீங்க சரியான பாதுகாப்பு போடல சார். எல்லா ஏற்பாடுகளையும் டிஎஸ்பி கவனிக்கும் போது நான் அதுல தலையிட முடியுமா? அவர் எனக்கு பெரிய அதிகாரி இல்லையா? நீங்க சொல்றது நியாயம்தான். எனக்கு தெரியல, இந்த பாதுகாப்பு போடுற விஷயத்துல டிஎஸ்பி அவ்வளவு அக்கறை காட்டல. எது எப்படியான என்ன சார், பில்லாவுக்கு சுய நினைவில்லை, இனிமே அவன் போலீஸுக்கும் பிரயோஜனம் இல்ல, அந்த கேங்குக்கும் உபயோகம் இல்லை. இல்ல, அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியாது. டாக்டருடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா? பில்லாவுக்கு சுய நினைவு திரும்பணும்னா நினைவு இழக்கிறதுக்கு முன்னாலே அவன் நடத்துற நிகழ்ச்சிகளை திரும்பி நடிச்சு காட்டினாலோ அல்லது போயிட்டு வந்த இடங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டினாலோ சுயநினைவு திரும்ப வந்துடும் சொல்றார். எதுவுமே நினைவில்லைன்னு சொல்லாத, இத பாரு, எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சீட்டாட்டத்துல நீ கிங், எப்பவும் நீதான் ஜெயிப்ப. அன்னைக்கு எங்களை விட்டு பிரியும் போது இந்த மூணு சீட்டை தான் காட்டின, ஞாபகம் வருதா? அப்ப தாஸ் போன் பண்ணா. தாஸ், நம்ம தாஸ் நினைவுக்கு வருதா? நடந்ததெல்லாம் நினைவுக்கு கொண்டு வாங்க பில்லா. ட்ரை, ப்ளீஸ் ட்ரை. ராஜேஷ் நம்ம கேங்க விட்டு போயிடுவான் பயந்து அவனை சுட்டு கொன்னியே, ஞாபகம் இருக்க? இந்த டைரி புறப்படத்துக்கு முன்னால பார்த்து, இதுல நம்ம குரூப்ல இருக்கிறவங்க அத்தனை பேரோட பேரு, அட்ரஸ், டெலிபோன் நம்பர் எல்லாம் இருக்குன்னு சொன்ன. நீயே இதை எடுத்து பார்த்துட்டு உன் கையால தான் சேஃப்ல வச்ச. ராதா, அவனுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? கொஞ்சம் கொஞ்சமா பழசு எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா முழுக்க இன்னும் நார்மலுக்கு வரல, வந்ததை விட இப்ப எவ்வளவோ பெட்டர். அப்படின்னா இன்னும் ஏன் பழி வாங்காம இருக்கிற ராதா? தன்னையே தெரியாதவனை கொண்டு என்ன பிரயோஜனம்? அவனுக்கு நான் தண்டனையை கொடுக்கும் போது எங்க அண்ணனை சுட்டு கொன்னதுக்காகத்தான் அந்த தண்டனைங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. பில்லாவை பத்தி அநேகமா எல்லாமே எனக்கு பாடம் ஆயிடுச்சு சார். நான் சுய நினைவை கொண்டுட்டேன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷம். ஆனா எதிரிங்கிட்ட பில்லாவை நடிக்கும் போது மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஒருத்தனை புத்தி மாறுதுன்னா ஏதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு சம்பவம் திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும்போதுதான் அவன் புத்தி தெளிவாகல. அதுக்கு நாம ஏதாவது பரவாயில்லையே, புத்திசாலி ஆயிட்டியே. அந்த சம்பவத்துக்கு நான் ஒரு பிளான் பண்றேன். நீ திரும்பி போகும்போது வண்டலூர் பெட்ரோல் பங்க் கிட்ட காரை நிறுத்திக்க. சார், டைம் ஃபுல் பண்ணுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. Thank you.